ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், தமிழ்நாடு ஃப்ரீடம் ஸ்ட்ரகிள் அண்டு தமிழ்நாடு லீடர்ஸ் இது வந்து ரொம்ப காமன் டாபிக். யூனிட் 7 அதாவது இந்திய நேஷனல் மூமெண்ட், யூனிட் 8 பார்த்தீங்கன்னா கல்ச்சர் அண்டு ஹெரிட்டேஜ், அண்டு யூனிட் 9 அட்மினிஸ்ட்ரேஷன். எல்லாத்துலேயுமே இந்த டாபிக் வந்து காமன். அதனால் இந்த டாப்பிக்லேருந்து எப்படி க்வெஸ்சன்ஸ் தான் கேட்டு இருக்காங்க அதை வந்து நம்ம அனலைஸ் பண்ணலாம். ஓவரால் வந்து யூனிட் 8 பார்த்தீங்கன்னா 20 க்வெஸ்சன்ஸ் இதிலிருந்து மட்டும் வந்திருக்கு. அதே என்னென்ன க்வெஸ்சன்ஸ்னு நம்ம பார்க்கலாம், எப்படி கேட்டிருக்காங்கன்றதையும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். அண்ட் இது படிக்கிறதுக்கான புக் சோர்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா 10th and 12th நியூ புக் அண்ட் ஓல்டு புக். ஸோ இந்த புக்குள்ளே இருக்கிற க்வெஸ்சன்ஸ் தான் மேக்ஸிமம் கேட்டிருக்காங்களா, இல்லை கொஞ்சம் வெளியில் போய் கேட்டிருக்காங்களான்னு நம்ம இந்த அனலைசஸில் வந்து பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் க்வெஸ்சன் பாருங்கள், ஹூ வாஸ் த ஃபவுண்டர் ஆஃப் த மெட்ராஸ் நேட்டிவ் அசோசியேஷன் which was one of the first attempted to organize and vent grievances against the British. ஸோ இந்த க்வெஸ்சன் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து நம்ம சிலபஸில் யூனிட் 8 சோஷியோ பொலிட்டிக்கல் மூமெண்ட்ஸ் இன் தமிழ்நாடு, ஜஸ்டிஸ் பார்ட்டி, செல்ஃப் ரெஸ்பெக்ட் மூமெண்ட், இந்த மாதிரி தனியாக இந்த மாதிரி இயக்கம் பற்றியே கேட்டிருக்காங்க. அதுலேருந்து தான் இந்த க்வெஸ்சன்ஸ் எல்லாம் வருது. ஆங்கிலேயர்களுக்கு எதிராக மக்களை ஒருங்கிணைத்து தங்களது குறைகளை எடுத்துரைப்பதற்கு மேற்கொள்ளப்பட்ட முதல் முயற்சியில் ஒன்றான சென்னை வாசிகள் சங்கம் அமைப்பினை உருவாக்கியவர் யார்? ஆப்ஷன்ஸில் பாருங்கள், கஜுலா லக்ஷ்மி நரசு, சிங்காரவேலு, டிஎம் நாயர், பொட்டி ஸ்ரீராமலு. பொட்டி ஸ்ரீராமலு கண்டிப்பாக வராது, ஏன்னா அவர் வந்து இந்த 1950 அந்த பீரியடில் ஆந்திரா பிரச்சனைக்காக வந்திருப்பார். டிஎம் நாயர் பார்த்திங்கன்னா நீதி கட்சி ஸ்டார்ட் ஆகும்போது வந்திருப்பார். அண்ட் சிங்காரவேலு எனக்கு தெரியல, பட் கஜுலா லக்ஷ்மி நரசு அவர் தான் வந்து இதை வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு. இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு 12th ஓல்டு ஹிஸ்ட்ரி புக்கில் இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. அடுத்தது பாருங்கள், ஜி சுப்ரமணியம் வாஸ் ஒன் ஆஃப் த ஃபர்ஸ்ட் லீடர்ஸ் டு யூஸ் நியூஸ் டு ஸ்ப்ரெட் த நேஷனலிஸ்ட் மெசேஜ் அக்ராஸ் எ லார்ஜர் ஆடியன்ஸ் விச் வாஸ் த இங்கிலீஷ் நியூஸ் பேப்பர் ஃபவுண்டட் பை ஹிம். தேசியவாத செய்திகளை விரிந்துபட்ட பார்வையாளர்களிடையே பரப்புரை செய்வதற்கு முதன் முதலில் செய்தித்தாள்களை பயன்படுத்திய தலைவராக திகழ்ந்தவர் ஜி சுப்பிரமணியம் ஆவார். அவரால் நிறுவப்பட்ட செய்தித்தாள் எது? இதுக்கு ஆன்சர் நமக்கு தெரியும், ஆப்ஷன் சி தி ஹிந்து. இப்போ அது எந்த அளவுக்கு ஃபேமஸாக இருக்குன்னு தெரியும். ஸோ இது பார்த்திங்கன்னா இதுவும் உங்களுக்கு 12th ஹிஸ்ட்ரி ஓல்டு புக்கில் கொடுத்துருக்காங்க. அடுத்த க்வெஸ்சன் பாருங்கள், ஹூ ஃபார்ம்டு த யுனைடட் நேஷனலிஸ்ட் பார்ட்டி, யுனைடட் நேஷனலிஸ்ட் கட்சியை தோற்றுவித்தவர் யார்? இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி நடேசனார். இது புக்கில் இருக்கா என்னன்னு தெரியல, ஏன்னா ஓல்டு புக் நான் படிச்சிருக்கேன், நியூ புக்கில் இருக்கா என்னன்னு தெரியல. ஸோ அந்த 1920 மெயினாக தமிழ்நாட்டில் உருவாகிய அந்த இயக்கம் பற்றி தான் நம்ம ஒரு ஹிண்ட் எடுத்து பார்த்துக்கணும். அது எப்போ உருவாயிருக்கு, யார் அதை வந்து தொடக்கியிருக்காங்க, அதனுடைய வளர்ச்சி எப்படி இருந்தது, அதை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும். அடுத்த க்வெஸ்சன் பாருங்கள், விச் பிளேஸ் வாஸ் க்ளோஸ்லி அசோசியேட்டட் வித் த பிளாக் ஹோல் ட்ராஜடி ஆஃப் மெட்ராஸ், சென்னை இருட்டரை துயர நிகழ்ச்சியுடன் தொடர்புடைய இடம் எது? ஆன்சர் ஆப்ஷன் ஏ அலிபுரம். இது வந்து அந்த வார் அப்போ நடந்த இருட்டரை துயர சம்பவம், அது படிக்கும்போது தெரியும், இதுவும் புக்கில் இருக்குதான் நான் நினைக்கிறேன். அடுத்த க்வெஸ்சன் பாருங்கள், பெரியார்லேருந்து கேட்டிருக்காங்க. ஸோ பெரியார் அந்த லீடர் பற்றி நம்ம நல்லா படிச்சுக்கணும், ஏன்னா அதுலேருந்தே ஒரு ரெண்டு க்வெஸ்சன், அப்புறம் அவர் ஸ்டார்ட் பண்ண அந்த மூமெண்ட்லேருந்து ரெண்டு க்வெஸ்சன் கேட்டிருக்காங்க. விச் வாஸ் த ஃபாலோயிங் ஜேர்னல் வாஸ் நாட் ஃபவுண்டட் பை தந்தை பெரியார், கீழ்காணும் நாளிதழ்களில் தந்தை பெரியாரால் துவக்கப்படாத நாளிதழ் எது? இது வந்து நமக்கு 10th புக்கிலே கொடுத்துருக்காங்க. இந்த மூணு நாளிதழும் குடியரசு, புரட்சி, விடுதலை. ஸ்வராஜ்யன்றது அவர் ஸ்டார்ட் பண்ணது கிடையாது, ஐ திங்க் ராஜாஜி தான் அதை ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. இன்னும் கொஞ்சம் நெட்லேயும் பார்த்துக்கணும், தந்தை பெரியார் ஸ்டார்ட் பண்ண வேறு ஏதாவது ஜேர்னல்ஸ் தான் இருக்குது, அதை வந்து நம்ம நெட்டில் தான் பார்த்துக்கணும். நெக்ஸ்ட் ஒன், விச் இஸ் த ஒரிஜினல் நேம் ஆஃப் மறைமலை அடிகள், மறைமலை அடிகளின் இயற்பெயர் என்ன? சுவாமி வேதாச்சலம். இதுவும் பார்த்திங்கன்னா இந்த 19th and 20th century சோஷியோ பொலிட்டிக்கல் மூமெண்ட்ஸ் சொல்லியிருக்காங்க. ஸோ பொலிட்டிக்கல் வைஸ் பார்த்திங்கன்னா இந்த செல்ஃப் ரெஸ்பெக்ட் மூமெண்ட், டிராவிடன் மூமெண்ட் இதெல்லாம் வந்திருக்கும். சோஷியல் வைஸ் பார்த்தீங்கன்னா இவங்க தான் வந்திருப்பாங்க, அயோத்திதாச பண்டிகர், மறைமலை அடிகளார், இவங்கள்லாம் தமிழ்நாடு ரிலேட்டடான சோஷியல் ரிஃபார்ம்ஸ் கிரியேட் பண்ண லீடர்ஸ். அப்புறம் மாடல் க்வெஸ்சன் பேப்பரில் வைகுண்ட சுவாமிகள் பற்றியும் ரெண்டு க்வெஸ்சன் கேட்டிருக்காங்க. ஸோ இதுவும் சோஷியல் ரிஃபார்ம்ஸில் தான் வரும். அடுத்த க்வெஸ்சன் பாருங்கள், பேரறிஞர் அண்ணா சூஸ் ஜஸ்டிஸ் பார்ட்டி டு ஒர்க் ஃபார், பேரறிஞர் அண்ணா நீதி கட்சியை எந்த பணிக்காக தேர்ந்தெடுத்தார்?
இதில் வந்து 4 questions மாதிரி கொடுத்து ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட்டு பாருங்கள், சாதியற்ற சமுதாயம் அமைக்க கண்டிப்பாக. செகண்ட் ஒன், வர்க்க பேதமற்ற சமுதாயம் அமைக்க, இதுவும் வரும். தேர்ட் ஒன் பாருங்கள், சாதியற்ற வர்க்க பேதமற்ற சமுதாயம் அமைக்க, இதுவும் வரும். ஃபோர்த்து ஒன், வர்க்கத்தை அடிப்படையாக கொண்ட சமுதாயம் அமைக்க, கண்டிப்பாக கிடையாது. இவங்க தான் அந்த கேஸ்ட் சிஸ்டம் தான் இருக்கக்கூடாதுன்னு நினச்சவங்க தான். இதுக்கு ஆன்சர் 3 தான் வரும், சாதியற்ற வர்க்க பேதமற்ற சமுதாயம் அமைக்க. நிறைய பேர் அவசரமாக ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தோன்னே அதுதான் அப்படின்னு டிக் பண்ணுறாங்க. அப்படி தான் இருக்கக்கூடாது, பொறுமையாக 4 ஆப்ஷனையும் பார்க்கணும். நெக்ஸ்ட்டு கொஸ்டின் பாருங்கள், அண்ணாலேருந்தே 2 கொஸ்டின் கேட்டிருக்காங்க, அண்ட் பெரியார்லேருந்தும் 2 கொஸ்டின் கேட்டிருக்காங்க, வைகுண்ட சுவாமிகள்லேருந்தும் 2 கொஸ்டின் கேட்டிருக்காங்க. விச் ஆஃப் த ஃபாலோயிங் வர் த பாலிசஸ் அண்ட் பிரின்சிபல்ஸ் ஆஃப் பேரறிஞர் அண்ணா? கீழ்கண்டவைகளில் பேரறிஞர் அண்ணாவின் கொள்கை மற்றும் கோட்பாடுகள் எவை? ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்கள், சமயமும் அரசியலும் ஒன்றோடு ஒன்று கலக்கக்கூடாது. ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்கள், சமயமும் அரசியலும் ஒன்றோடு ஒன்று கலக்கக்கூடாது, கரெக்டு தான். செகண்ட் ஒன், கல்வி மற்றும் சுகாதாரத்துறைகளை தனியார் மயமாக்குதல், இது வந்து இருந்திருக்காது. தேர்ட் ஒன், தமிழ்நாட்டின் போக்குவரத்து துறையை அரசுடைமையாக்குதல், இது வந்து அவர் பீரியடில் இருந்திருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் அண்ட் 3 மட்டும்தான் அவரோட நோக்கமாக இருந்திருக்கும். ஏன்னா ப்ரைவேட்னு போயிட்டால் அங்கே வந்து எல்லாருக்கும் அது கிடைக்காது, அதனால் மோஸ்ட்லி இந்த மாதிரி மெயின் செக்டரை தான் கவர்மெண்டில் தான் வச்சுருக்கணுன்றதில் இந்த மாதிரி லீடர்ஸ் தான் குறிக்கோளாக இருந்தாங்க. அதனால தான் இவங்க தான் இவ்வளோ ஃபேமஸாக இப்போ வரைக்கும் இவங்கள பற்றி நம்ம பேசுகிறோம். அடுத்த கொஸ்டின் பாருங்கள், த வீக்லி ஜேர்னல் 1 பைசா தமிழன் வாஸ் ரன் பை, 1 பைசா தமிழன் என்னும் வார இதழை நடத்தியவர் யார்? ஆன்சர் என்னென்னா அயோத்தி தாச பண்டிதர். இதெல்லாம் வந்து ப்ரீவியஸர் கொஸ்டினில் கேட்டிருக்காங்க. ஸோ இங்கெல்லாம் உங்களுக்கு ஹிண்ட்டு தராங்க. ஃபர்ஸ்ட் ஆப்ஷனை பாருங்கள், வாவு சிதம்பரனார், பியில் வந்து தந்தை பெரியார், டியில் வந்து பாரதியார். இவங்க இவங்களோட ஜேர்னல் பற்றியும் படிச்சுக்கோங்க அப்படின்னு உங்களுக்கு ஹிண்ட்டு தராங்க. ஒரு ஆவரேஜாக மார்க் வாங்குறவங்க அயோத்தி தாச பண்டிதர், 1 பைசா தமிழன் அப்படின்னு படிச்சுட்டு போயிடுவாங்க. பட் நல்ல ஸ்கோர் எடுக்கிறவங்க அடுத்த விஷயத்தையும் ஆராய்ந்து அதோட அந்த இதையும் படித்து தெரிஞ்சுப்பாங்க. நெக்ஸ்ட் ஒன், விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஆர் நாட் த ஒர்க் ஆஃப் பேரறிஞர் அண்ணா? கீழ் வருவனவற்றுள் எவை பேரறிஞர் அண்ணாவின் படைப்புகள் அல்ல? நான் லாஸ்ட் கொஸ்டின் நான் சொன்னலை, அவங்க ஹிண்ட் தராங்க, இதையும் படிச்சுக்கோங்கன்னு. அதே மாதிரி இங்கே அடுத்த லீடரோட ஒர்க்கை பற்றி கேட்டிருக்காங்க. இதில் கண்ணன் பாட்டு குடும்ப விளக்கு தான் பாரதியார்து நமக்கு தெரியும். அதனால் வேலைக்காரி நீதி தேவன் மயக்கம் இதுதான் வரும். இது ஓரளவுக்கு நம்ம ஆன்சர் வச்சே கெஸ் பண்ணிடலாம். அடுத்தது பாருங்கள், வாட் ஆர் த சிமிலியாரிட்டிஸ் பிட்வீன் தந்தை பெரியார் அண்ட் சாக்ரேட்ஸ்? ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்கள், கேள்விகள் கேட்டு விடை காண்பதின் வாயிலாக விமர்சன ரீதியிலான சிந்தனையை தூண்டினார்கள். இவங்களோட அந்த மெயின் இவங்க இந்த அளவுக்கு ஃபேமஸ் ஆகிற ரீசனே என்னென்னா, யார் எதற்கு எப்படி இந்த மாதிரி கேள்விகள் வந்து கேட்கவும் சொல்லுவாங்க, இவங்களே எல்லாத்துக்கும் கேட்பாங்க. அதனால் ஃபர்ஸ்ட் ஒன் வரும். செகண்ட் ஒன், கலந்துரையாடலின் நோக்கம் அனுமானங்களின் உட்கிடக்கைகளை வெளிக்கொணர்வது. அதாவது கலந்துரையாடல் பண்ணுறதே என்னென்னா அந்த விஷயத்தை பற்றி ஒரு தெளிவாகணுன்றதுக்கு தான். தேர்ட் ஒன், நாயக வழிபாட்டை ஏற்றுக்கொண்டார்கள், இவங்க வந்து கடவுளே இல்லைன்னு சொன்னவங்க, அதனால் தேர்ட் வராது. ஃபோர்த் ஒன், விவாதிப்பதின் வாயிலாக பிரச்சனைகளுக்கு தீர்வு காண முடியாது என்பதை ஏற்றுக்கொண்டார்கள். ஸோ ஃபஸ்ட்டும் ஃபோர்த்தும் அப்படியே ஆப்போசிட்டாக இருக்குது, அதனால் ஃபோர்த்தும் வராது, ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் மட்டும்தான் வரும். இது வந்து ஆப்ஷன் ஏ தான் இதுக்கான ஆன்சர். ஸோ இது பார்த்திங்கன்னா நம்ம சிலபஸில் வந்து க்ரோத் ஆஃப் ரேஷ்னலிசம் என்ற டாப்பிக்லேருந்து வரும். யூனிட் 7 பாருங்கள், எமர்ஜென்ஸ் ஆஃப் லீடர்ஸில் அம்பேத்கர், பாரதியார், வ.உ. சிதம்பரம், காமராஜர், தந்தை பெரியார், ராஜாஜி, இவங்கெல்லாம் தமிழ்நாடு லீடர்ஸ் தான், இவங்களை பற்றி தெரிஞ்சுக்கணும். அண்டு யூனிட் 8 பார்த்திங்கன்னா ஃப்ரீடம் ஸ்ட்ரகிள், அதுக்கப்புறம் ரோல் ஆஃப் விமன் இன் ஃப்ரீடம் ஸ்ட்ரகிள், அதுக்கப்புறம் லீடர்ஸ் அண்ட் மூமெண்ட்ஸ், இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த டாபிக் பாருங்கள் எல்லா இதுலேயுமே காமனாக வருது. அடுத்ததாக பாருங்கள், இம்பேக்ட் ஆஃப் சோஷியல் ரிஃபார்ம் மூமெண்ட்ஸ் இன் த சோஷியோ எக்கனாமிக் டெவலப்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு. ஸோ நம்ம அங்கே வந்து அந்த சோஷியல் ரிஃபார்ம் மூமெண்ட்டை படிச்சுட்டு அதனால் என்னென்ன இம்பேக்ட் தான் க்ரியேட் பண்ணியிருக்கிறது, நம்ம அட்மினிஸ்ட்ரேஷனில் என்னென்ன தான் மாறியிருக்குன்றதை இந்த டாப்பிக்கில் கொடுத்துருக்காங்க. இந்த டாபிக் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லா படிச்சுக்கணும், அப்படின்னா தான் இந்த 3 யூனிட்லேயும் நம்மளால் நல்லா ஆன்சர் பண்ண முடியும். ஆனால் இதில் என்ன ஒரு சீக்ரெட் இருக்குன்னா, இந்த டாபிக் படிக்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸி, நம்மளால் ஸ்கோர் வாங்குறது ஈஸின்னு தெரிஞ்சுக்கோங்க.
அடுத்த கொஸ்டின் பாருங்க. அயோத்திதாச பண்டிதர், அயோத்திதாச பண்டிதர் ஃபர்ஸ்ட் ஒன் சமூக நீதிக்காக போராடினார், செகண்ட் ஒன் கல்வியை அதிகாரத்தை பெறுவதற்கான முக்கிய கருவியாக கருதினார், தேர்ட் ஒன் குடியரசு எனும் வார இதழை ஆரம்பித்தார். இது பெரியார்து நமக்கு தெரியும், அதனால் இது கண்டிப்பாக வராது. ஃபோர்த் ஒன் இந்து தர்மத்தை தீவிரமாக பின்பற்றியவர், இதுவும் வராது. ஸோ ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் தான் வரும். சமூக நீதிக்காக போராடினார், கல்வியை அதிகாரத்தை பெறுவதற்கான முக்கிய கருவியாக கருதினார். அடுத்த கொஸ்டின், வை டிட் தந்தை பெரியார் ரைட் இன் குடியரசு தட் கவர்மெண்ட் அண்ட் நேஷனல் கான்சியஸ்னஸ் ஷுட் எக்ஸிஸ்ட் ஒன்லி ஃபார் த பர்பஸ் ஆஃப் மேக்கிங் த பீப்புள் லைவ் வித் அ செல்ஃப் ரெஸ்பெக்ட். அரசாங்கமும் தேசிய உணர்வும் மக்களை சுயமரியாதையோடு வாழ செய்வதையே நோக்கமாக கொண்டிருக்க வேண்டும் என தந்தை பெரியார் குடியரசு இதழில் ஏன் எழுதினார். ஃபர்ஸ்ட் ஒன் அரசாங்கம் அல்லது தேசியம் என்பது மக்களுக்கான உணவு உடை போன்ற சாதாரண தேவைகளை திருப்திப்படுத்துவதற்காக மட்டுமே அல்ல என்பதை அவர் உணர்ந்திருந்தார். கண்டிப்பாக உணவு உடை மட்டும் இல்லாமல் எல்லாருக்கும் அந்த செல்ஃப் ரெஸ்பெக்ட்ன்றது இருக்கணும், அதை உணர்த்துறதுக்காக தான் அவர் வந்து இந்த சுயமரியாதை இயக்கமே ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு. ஒருவருடைய சுயமரியாதை மற்றவருடைய சுயமரியாதையை பறிப்பதாக இருக்காது. ஸோ இதுவும் கரெக்டு தான். தேர்ட் ஒன் சுயமரியாதை அதனுடைய உண்மையான பொருளில் மக்களிடம் உணர்த்தப்பட்டால் அவர்கள் குறைகள் ஏதுமற்ற அரசியலையும் அமைதியான நாட்டையும் உருவாக்குவார்கள் என உணர்ந்திருந்தார். எல்லாமே கரெக்டுனால ஆப்ஷன் டி தான் வரும். அண்ட் ஓவரால் அனலைசிஸில் பார்த்திங்கன்னா ரொம்ப ஈஸியாக தான் கேட்டிருக்காங்க. ஸோ இது வந்து ஈஸியாக தான் கேட்டிருக்காங்க, பட் யாராக இருந்தாலும் கொஞ்சம் படிக்கணும். ஏன்னா அயோத்திதாச பண்டிகர், வைகுண்ட சுவாமிகள் இவங்கள பற்றி தான் தெரியும் போது கண்டிப்பாக அதெல்லாம் புக்கில் வந்து படிச்சிருந்தா தான் ஆன்சர் பண்ண முடியும். 40 கொஸ்டின்ஸில் பார்த்திங்கன்னா 12 வந்து திருக்குறள் பாட்டில் போயிடுச்சு. ஒரு 19 to 20 கொஸ்டின்ஸ் இந்த தமிழ்நாடு ஃப்ரீடம் ஸ்ட்ரகிளில் இருந்து மட்டும் கேட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த சங்க காலம் அதிலிருந்து பார்த்திங்கன்னா ஒரு 8 to 9 கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. அதான் நம்ம நெக்ஸ்ட் வீக்கோ ஸ்டடி பிளான் படிக்கும்போது அதோட அனலைசிஸ் பார்ப்போம். இப்போ இந்த வீக்கில் வந்து நம்ம ஃப்ரீடம் ஸ்ட்ரகிள் கம்ப்ளீட் பண்ணலாம். தேங்க்யூ.